வார்த்தைக்கு நேராய் நம் கடந்து செல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus. Amen Jesus. பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். உமது நல்ல ஆவியானவர் செவையான வழியில எங்களை நடத்துவாராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்கம்மா, உடைய ஆலோசனைகள் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாய் தேவன் என் இருதயத்தில் வைத்த ஒரு சொற்றொடரை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. மக்களா, ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு வரி, ஆமென். கடந்த நாட்களில் நான் ஜெபத்தில் இருந்தபோது ஆண்டவர் இந்த வார்த்தையை என் இருதயத்தில் அதிக ஆழமாய் வைத்து இதை வர்ற அக்டோபர் மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாய் பேசினதுனாலே இந்த வசனம்தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆமென். தேவன் நமக்காக புதிய மாதத்திற்காக கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 34 சங்கீதம் 10 வசனத்தின் கடைசி வரியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட சொல்லுங்கள், இந்த மாதம் ஒரு நன்மையும் எனக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது? சத்தமாக சொல்லுங்கள், ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. இங்கே இந்த முழு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படி இருக்கும்? பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். மூணே வார்த்தை மண் நல்ல மனசில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், இந்த வசனத்தின் வல்லமை எங்களை என்ன செய்யணும்? நிரப்ப வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா, சொல்லுங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது இந்த வார்த்தையை ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடாது அப்படின்னு சொல்லும்போது எந்த சூழ்நிலையில் இருந்தார் தாவீது, எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சங்கீதத்தில் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்றத சொன்னால் நம்மெல்லாம் இதை சொல்லலாமா அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறலாம். அல்லேலூயா, சொல்லுங்கள். தாவீது ஒரு அருமையான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா பெத்லகேமில் இருந்தது. பெத்லகேமில் ஈசாயின் குடும்பம் தான் பணக்கார குடும்பம். அல்லேலூயா. இங்கே தாவீது எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். தாவீதோட குடும்பம் பெத்லகேமில் பெரிய குடும்பம். ஏன்னா அவங்க தாத்தா யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி யார், அவர் போவாஸ். யார் போவாஸ்? வந்து பெரிய செல்வந்தன், நல்ல ரெப்யூட்டட் பர்சன். அவருக்கு இருந்த ரெப்யூட்டேஷன் அப்படியே ரொம்ப பெருசு, ரொம்ப இலகன மனசு, நல்லவன், வல்லவன், இயேசுவுக்கு சமமாய் பேசப்படுகிற அளவிற்கு போவாஸ் அழகான ஒரு கேரக்டர். ஆமென். அவருடைய வம்சத்தில் பிறந்தவர் யார்? தாவீது. கடைசி பிள்ள. ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சார், சாம்வேலை கூட்டிகிட்டு வந்து இவனைத்தான் எனக்கு அடுத்த ராஜாவாக என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணுறேன்னு அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ண நாள்லேருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் அவனோடு கூட இருந்ததுனால சவுலுக்குள்ளே இருந்த பிசாசுலாம் ஓடுது. நல்ல பொசிஷன் கிடச்சிது, சவுலுடைய ஆயுததாரி அப்படின்னு. ஆனால் யுத்தத்துக்கு போகணும் போது ஆசாரியர்கள் வந்து ஆளை பார்ப்பான். என்ன கணக்கு பார்ப்பான் அப்படின்னு கேட்டால், வயசு என்ன இவனுக்கு அப்படின்னு கேட்பான். கேட்டால் இவனுக்கு என்ன வயசு இல்லை, 20 வயசு இன்னும் ஆகலை. பயலுக்கு ஒரு 17-18 வயசு தான் ஆயிருக்குது. என்ன ஆயிருக்கு உடனே சொல்லிட்டான், 18 வயசு பயலாம் எங்கே அனுப்ப முடியாது, யுத்தத்துக்கு அனுப்ப முடியாது. கிளம்புப்பா, நீ போய் ஆடை மேய்க்கிற வேலையை பாரு, உங்கள் குடும்பம் போய் என்ன செஞ்சிடட்டும், யுத்தத்துக்கு போயிட்டு வரட்டும். இவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்குமா, அப்பா சொல்கிறாரு போய் யுத்த களத்தில் இருக்கிற அண்ணன்களை போய் என்ன செஞ்சுட்டு வா, பார்த்துட்டு வா. வருகிறான், யுத்த களத்துக்கு வந்தான். கோலியாத் சத்தத்தை கேட்டான். கேட்ட உடனே இவனுக்குள்ளே கோபம் வந்துச்சு. கோலியாத்துக்கு எதிராக சண்டைக்கு போனான், ஜெயிச்சிட்டான். அங்கே ஜெயித்த உடனே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஒரு பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடினா, புகழ்ந்து பாட்டு பாடினா நமக்கெல்லாம் நல்லது தானே. ஆனால் சில நேரம் சில பேர் புகழ்ந்து பாட்டு பாடினா தான் நமக்கு என்னது, நமக்கு சங்கூதரதை எதில் தான் வைப்பாங்க, புகழ்ச்சியில் தான் நமக்கு பிரச்சனையே. ஆமென். பைபிள்லையும் இருக்குது, மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கிறதே என்னது தானா, புகழ்ச்சி தான் மனுஷனுக்கு என்னவாக இருக்குது, சில நேரம் கண்ணியாக இருக்குது. என்ன ஆச்சு, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது 10,000. இந்த பாட்டை பாடினாங்கல்ல, இந்த பாட்டு வந்து இஸ்ரவேலுக்குள்ள சவுலுக்கு என்ன உண்டாக்கிருச்சு, டென்ஷனை உண்டாக்கிருச்சு. சவுல் செம்ம கடுப்பில் இருக்கான். சவுல் வந்து எப்படியாவது யாரை பிடிச்சி கொல்லணும்னு பார்க்குறான். தாவீதை பிடிச்சி கொல்லணும்னு என்ன செய்கிறான், முயற்சி பண்ணுகிறான். தாவீதுக்கு எதிராக செயல்படுகிறான். தாவீதை வேட்டையாடுகிறான். சொன்னபடியே மகளெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் பிளான் பாருங்கள், நல்ல பிளான் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக என் மகளோட இன்றைக்கி நைட் இருப்பான். அவன் அந்த நைட்டு ரூமில் இருக்கும்போது கொன்றுணும். அவங்க மகன் சொல்லிடுச்சு, எங்கள் அப்பா உன்னை என்ன செய்ய போகிறான், கொல்ல போகிறான். நான் யோசிக்கிறேன், உலகத்துலேயே அந்த ஃபஸ்ட் நைட்டு ஒஸ்ட் நைட்டாக மாறினது யாருக்கு மட்டும்தான், தாவீதுக்கு மட்டுமா தான் இருக்கணும். நைட்டோட நைட்டாக என்ன செய்கிறான், ஓடுறான். ஓடி போய் ஒளிந்து கொண்டு ஓடும்போதே அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஓடினா ஓடினா கொஞ்ச நாள் ஓடிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்னைக்காவது கண்டிப்பாக யார் நம்மளை பிடிச்சிருவா, சவுல் நம்மளை பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே 1 சாமுவேல் 21 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சவுல் தன்னை கண்டிப்பாக கொன்றுவான் அப்படின்னு கேள்விப்பட்டு எங்கே போனானா, 21 அதிகாரத்தில் 10 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். போதும், நல்லா கவனிங்க. இவன் நேரா சவுல் துரத்துக்கிறான், நம்மளை கொன்னுடுவான்னு தெரிஞ்ச உடனே ஆசாரி இடத்துல போய் பட்டையெல்லாம் வாங்கினான், சாப்பிட்டான். தப்பிக்கிறதுக்காக எங்க போறான், இப்ப பக்கத்து நாட்டுக்கு போறான்.
பக்கத்து நாட்டுக்கு தப்பிக்கிறதுக்காக போய் அங்கே அடைக்கலம் தேடி போகிறான். அதாவது தாவீது நினச்சா நம்ம கோலியாத்தை கொன்ற புகழ் இன்னும் எங்கே போயிருக்காது பக்கத்து நாட்டுக்கு. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் நினைக்கக்கூடாது இவன் வந்து சிக்லாக்கில் போய் தங்கி இருந்து பெலிஸ்தீரோடு இருந்த சம்பவம் அல்லாது. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்கே ஓடுறான் சவுல் தாவீது ஒரிஜினலாக ரெண்டு முறை எங்கே போயிருக்கிறான் பெலிஸ்தியாவுக்கு போயிருக்கிறான். இப்போ காத்தூருக்கு போனான். அந்த காத்தூரை சேர்ந்தவன் தான் யார்? கோலியாத்தும் எந்த ஊரை சேர்ந்தவன் தான்? அந்த ஊரை சேர்ந்தவன் தான். இவன் கொன்ற கோலியாத்தின் ஊருக்கே எங்கே போகிறான்? இவன் நேராக போகிறான். போன உடனே நடந்த சம்பவம்னா அங்கே அந்த காத்தூர் ஒரிஜினலாக பெலிஸ்தியாவில் அஞ்சு சிட்டிஸ் பிக் சிட்டிஸ் உண்டு. ஃபிலிஸ்டைன் அப்படின்னாலே ஃபைவ் சிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன அர்த்தம்? ஃபைவ் சிட்டிஸ், ஐந்து பட்டணங்கள். பெலிஸ்தியர்களுடைய ஐந்து பட்டணங்களுக்கும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு ராஜா உண்டு. இந்த காத்தூருக்கு ஒரு ராஜா, அவன் பேர் என்னது? ஆகீஸ் அப்படின்றவன். அவன்கிட்ட போய் அடைக்கலம் போகலாம் அப்படின்னு போகும்போது நடந்த சம்பவம் வாசிக்கலாம். ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்ல? நல்லா கவனிங்க. தாவீது நினைச்சான் தான் கொன்னதே இன்னும் எங்கே போயிருக்காதுன்னு, காத்தூருக்கு போயிருக்காதுன்னு. ஆனால் காத்தூருக்கு எப்படி செய்து போயிருக்குன்னா, அந்த யுத்தத்திலேயே சவுல் என்னவா இல்லை, இனிமேட்டுக்கு ராஜாவா இல்லை, யாரை ராஜாவாக்கிட்டாங்கன்னு போயிருக்கு. ராஜாவே இல்லை இவன் இன்னும். ஆனால் பக்கத்து நாட்டில் என்னென்னு செய்தி போயிருக்கு. சில நேரங்கள் சில பாஸ்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ரகசியமாக நிறைய கோடிக்கணக்கில் என்ன செய்தாமே, அதனால தான் நீங்கள் பைபிள் காலேஜெலாம் நடத்துகிறீங்களாமே, ஆர்ஃபனேஜ்லாம் நடத்துகிறீங்களாமேன்னு நேராகவே கேட்பாங்க. யாருங்க சொன்னது அப்படின்னா, இப்படியெல்லாம் பேசப்படுது அப்படின்னா, நல்லா பேசட்டும் என்னட்டும், என்னை பார்க்கும் போது கொஞ்சம் எப்படி தான் தெரியும் சொல்லுங்க. இந்த சைஸை பார்த்தா யாராவது ஏழைன்னு சொல்லுவாங்களா, பணம் இல்லாதன்னு சொல்லுவாங்களா? நம்ம சைஸுக்குன்னே ஒரு எண்ணம் இருக்கும். சில நேரம் நான் இவர்கிட்ட சொல் நான் பசங்களுக்கே சொல்லிவிடுவேன், உனக்கு சோத்துக்கே வழி இல்லைனாலும் உன்னை பார்த்தா கொஞ்சம் நீட்டாக என்ன செய்யணும் இருக்கணும். இந்த பிச்சைக்கார வேஷம் போட்டு என்ன செய்யாத, தெரியாத. கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமேன். கொடுக்கலனாலும் முகம் எப்படி தான் இருக்கணும், ஃபாஸ்டிங்கே இருந்தாலும் முகம் எப்படி இருக்கணுன்றாரு, சோகமாக வச்சுக்காதன்றார். ஆமேன். இந்த தாவீது பாவங்க, அவனை நாய துரத்துகிற மாதிரி யார் துரத்திக்கிட்டு இருக்கிறான்? பக்கத்து ஊரில் பேர் என்னன்னா தாவீது தான் யாரா? இவனுக்கு தாவீதுன்னு சொன்னாலே பயம் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? தாவீது கோலியாத்தை கொன்ற தாவீதுன்னு சொன்னாலே இருதயம் நடுங்கும். இவனுங்க என்னன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்ருக்குறானுங்க, பக்கத்து தேசத்து தாவீது ராஜா இவன் அல்லவான்னா இவனுக்கு கண்டிப்பாக கழுத்தில் என்ன வச்சுருவானுங்க, பயம் நிறைந்த சூழல். ஒரு பக்கம் சவுல் வேட்டையாடுறான், அடைக்கலமாக தேடி வந்தால் மொத்தமாக மாட்டிக்கிட்டான், ஸ்பாட்லேயே மாட்டிக்கிட்டான். இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னா, அரண்மனை வாசல்லே இருக்கான். ராஜாவுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் தூரம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அரண்மனைலாம் இந்த காலத்தில் அரண்மனைமாதிரி பெருசாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. அது எவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு நமக்கு தெரில, நல்லா தெரியுது. டோரில் நிற்கிறான், ராஜா முகத்தை பார்க்குறான். இவன் தான் தாவீது, இவன் தான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேட்ரு பாருங்களேன், சவுல் கொன்றது ஆயிரம். இந்த எதை வச்சு சொல்றாங்க பாருங்க, பாட்டை பாருங்க. சவுல் கொன்றது ஆயிரம், தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இவனை குறித்து அல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார். அதனாலதான் சொன்னேன், சில நேரம் புகழ்ச்சி பாடலே நமக்கு என்ன ஆயிரும், இந்த பாட்டு வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க எதிரி நாட்டுக்காரங்க. என்னன்னு இவனுங்களை தாவீதை கொண்டாடின டான்ஸை கூட வேவு பார்த்துருக்கானுங்க பாருங்க. அவனுங்க சொல்றான், ஆடல் பாடலோட அங்கே பாடினாங்க, யாரை பத்தி தான் பாடி ஆடினாங்க? ஆமாம், ஊரில் அவனை ராஜாவாக்கிட்டாங்கன்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, அவனுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மொத்தமாக கொண்டுட்டானுங்க நம்மளை, இப்போ சாவடிக்க போகிறான் இந்த ஆகீஸ் என்று. ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நாடியை வேறுபடுத்தி, அது வரைக்கும் நல்லா தானே இருந்தான், எப்படி தானே இருந்தான், அது வரைக்கும் நல்லா இருந்தான். அவர்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசர் கதவுகளிலே கீறி, அவன் என்ன செஞ்சான்றதை வீடியோவாக காட்டினாதான் உங்களுக்கு நல்லா தெரியும்.
முகம் என்ன ஆயிடுச்சு, நேராக இருந்த முகம் அப்படி ஆயிடுச்சு. உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு பார்வை, பித்த பார்வை. என்னது? அதுக்கப்புறம் அப்படியே எங்கே போயிட்டான்? கதவுக்கிட்ட போய் நின்று என்ன செய்கிறான்? சொரிய ஆரம்பிச்சுட்டான். அதை கீறி கொண்டு கத்திக்கிட்டே வாயிலிருந்து என்ன, வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நேரமாக இந்த சேட்டையை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். உடனேலாம் நம்ப மாட்டாங்க. இவன் பாருங்கள், இமீடியட்டாக ஒரு ஆக்டிங்கு. அந்த இமீடியட் ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்திருக்கு அப்படின்னா, அவன் ஆகீஸ் ஒரு கார்த்தையும் சொல்கிறான். ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டி செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? அவன் சொல்றான், ஏற்கனவே நீங்கெல்லாம் பாதி பேர் எப்படி தான் இருக்கீங்க, ஏன் அரண்மனையில் பைத்தியக்காரன் இல்லைன்னு இன்னொரு பைத்தியக்காரன? அவன் பாவம் பைத்தியக்காரங்களுக்கு ராஜாவாக இருந்திருப்பான் போல் இருக்கு. ஒரிஜினலாக தாவிதை பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? டேவிட் வாஸ் கேப்சர்ட். பைபிளில் அதை வந்து அந்த வசனம், அவனை கொண்டு வந்தார்கள்ன்ற அந்த வசனம் அது ரொம்ப அழகாக உறுதியா. ஹி வாஸ் கேப்சர்ட். அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவனும் நினச்சிருப்பான் நமக்கு அடைக்கலாம் கொடுப்பாங்க போல்ற அப்படின்னு. கண்டிப்பாக அப்போ தான் ஸ்பாட்டுக்கு வர்றான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை கூட்டிகிட்டு வரமோ பேசிட்டு வர்றதை இவன் கேட்டானான்னு தெரியல. வேலைக்காரங்க பேசிட்டு வந்திருப்பாங்க, ஏ தாவீது இவன்ல, இவன் தானே ராஜா அப்படின்னு பேசிட்டு வரான். ஸ்பாட்டுக்கு வரும்போது அரண்மனையில் ராஜா கிட்ட சொல்லும் போது இவன் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இல்லைன்னா ராஜா கண்டுபிடிச்சிப்பான். வரும்போது நல்லா தானடா இருந்த, இப்போ என்னடா சேட்டப் பண்ணுற அப்படின்னு. இவன் வர்ற வழியிலே எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆன் த ஸ்பாட்டு என்ன பண்ணிட்டான், ஆக்ஷனை பண்ணி இவனை துரத்தி விடுங்கடா அப்படின்னாங்க. துரத்தி விடுங்கடான்னு சொன்னவொடனே இப்போ எங்கே வந்துருங்க, சங்கீதம் 34 மேலே வந்துருங்க. இப்போ சங்கீதம் 34 மேல் பகுதியை வாசிச்சிங்கன்னா, தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக. இங்கே ஏன் அபிமலேக்குன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிமலக் அப்படின்னா ஃபாதர் அண்ட் கிங் அப்படின்னு அர்த்தம். எகிப்தின் ராஜாக்களுக்கு பார்வோன்னு பேர், ரோம ராஜாக்களுக்கு ராயர்கள் என்று பேர், சீசர் அப்படின்னு பேர். அதே போல் பெலிஸ்திய ராஜாக்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு தான் பேர், அபிமலேக் அப்படின்னு பேர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பட்டத்தை சொல்லி என்ன செய்கிறார்கள், ஆகீஸ்ன்ற பேரை சொல்லாமல் பட்டத்தை சொல்லி எழுதியிருக்கிறார்கள். அப்போ தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, தமிழில் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு, பைத்தியக்கார சேஷ்டை செய்த போது அவனால் துரத்தி விடப்படுகையில் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்களே, இங்க பாரு, இவனை துரத்தி விடுறீங்களா இல்லை உங்களை உதைக்கிட்டுமான்னு வேலைக்காரங்களை என்ன செஞ்சிருக்கிறான், திட்டி இருக்கிறான். அவனுக்கு வேலைக்காரங்க துரத்தி விடப்படுகையில் என்ன பண்ணாரா, பாடின சங்கீதம். ஒரு அல்லே சொல்லுங்க. நான் வந்து இந்த சீனை வந்து எப்பயுமே என் மனசுக்குள்ளார யோசிச்சு பார்க்கறது உண்டு. இவனை துரத்தி விடும்போது தாவீதை கூட்டிட்டு போகும்போது கண்டிப்பா தாவீது கூட்டத்தில் இருந்த 600 பேரில் ஒரு 20-30 பேராவது யார் பின்னாடி போயிருப்பாங்க, தாவீதுக்கு முன்னாடி போயிருப்பாங்க. இந்த சேஷ்டை பண்ணும் போது இந்த இவங்கெல்லாம் தாவீது சோறு போடுவான்னு வந்த கோஷ்டி, இவனே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான், சேட்டை பண்ணி உயிருக்கு பயந்து வேஷம் மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். அவனுங்களில் என்ன நினச்சிருப்பானுங்க, அட தாவீது உன்னை நம்பி வந்தா நீயே உயிர் பிழைக்கிறதுக்கு என்னவாக இருக்குது, பைத்தியக்கார வேஷம் போட வேண்டியதாக இருக்குது, எங்கள் நிலமை என்னடா ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் எல்லாம் இவனை ரிலீஸ் பண்ண உடனே தாவீது அப்படியே ரிலீஸ் பண்ண உடனே சேட்டை மாறிட முடியுமா? ரோட்டில் வரும்போது கொஞ்சம் நேரம் என்ன தான் பண்ணியிருந்துருக்கணும், ஏன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து பார்த்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போது கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் என்ன பண்ணியிருந்துருப்பான், சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டே வர்றான். கன்ஃபார்மாக தெரியுது, கூட இருக்கிற ரெண்டு கேஸ் சொல்லியிருக்கான், அண்ணா போதும் போதும் இந்த ஆக்ஷன்லாம் போதும் போயிட்டாங்க, ரொம்ப ஓவராக ஆக்ஷன் பண்ணுறீங்களே அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்களே சொல்லியிருப்பாங்க. இங்கே இங்கே கூட இருக்கிறாங்க பாரு, நல்லா பேசுவாங்க. சில நேரம் எங்கே காலை வாரக்கூடாதோ அங்கே வாரிடுவானுங்க, எங்கே தூக்கணுமோ அந்த செய்தியில் நினச்சிருவான், விட்டுருவான். அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. போதும்ண்ணே சேட்டையெல்லாம் போதும், நிறுத்துங்க சேட்டையே அப்படின்னா உடனே போயிட்டாங்களா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். கர்த்தரை நான் எக்காலத்திலும்
அவர் துதி அங்க தான் கீழே சொல்றான், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. முழுவதும் எதிர்மறையான சூழல். சந்தோஷப்படுறதுக்கோ பெருமைப்படுறதுக்கோ தேவனை புகழ்ந்து பாடுவதற்கோ அந்த சூழல்ல என்ன கிடையாது, வாய்ப்பே இல்லை. துதிக்கிறதுக்கு அங்க என்ன இல்லை, அந்த சிச்சுவேஷன் வந்து அவமானமான ஒரு சூழல். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பைத்தியக்காரனாய் சேஷ்டை செய்ய வேண்டிய ஒரு சூழல். ஒரு ராஜாவா அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தனை துரத்தி விடுறாங்க, இவன் ஓடி வருகிற ஒரு சூழல். அந்த சூழல்ல அவன் சொல்றான், மற்றவங்களுக்கு சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, இந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாம் சாதகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். எல்லாம் பாதகமாக இருக்கும்போது சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. எல்லாமே எதிராக போயிட்டுருக்கு, எதுவுமே உங்கள் நினச்ச மாதிரி என்ன செய்யலை, நடக்கலை. நினச்ச மாதிரி சம்பாத்தியம் வரல, நினச்ச மாதிரி பிள்ளைங்க வரல, நினச்ச மாதிரி கணவன் வரல, நினச்ச மாதிரி மனைவி வரல அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, என்ன குறைவுபடாது? வேலை போயிருச்சா, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். எவனாவது போட்டு கொடுத்துட்டானா, ஒரு நன்மை என்ன செய்யாது? ஆமாம். அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு படாத பாடு, மேலதிகாரிகிட்ட போய் நம்மளால் போட்டு கொடுத்துட்டு அவன் பெரிய ஆளாயிடுவான். நம்மளை மிதித்து என்ன செய்கிறது, மேலே போகிறதுக்கு படாத பாடு பண்ணும். ஆண்டவர் ஆனாலும் சொல்கிறாரு, ஒரு நன்மையும் உனக்கு என்ன செய்யாது, குறைவுபடாது. உனக்கு எதிராக 1000 பேர் எழும்பலாம், ஆனால் ஒன்றும் முன்னே என்ன செய்யாது. தாவீதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, உலகத்தில் இருக்கிறவனுக்கும் தனக்கும் ஒரு டிஸ்டிங்ஷனை, அந்த வித்தியாசத்தை என்ன செஞ்சுட்டே இருப்பான், காட்டிக்கிட்டே இருப்பான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமேன். உனக்கு ஒன்று என்ன செய்யாது, வராது. ஏன் அப்படி, இவனுக்குள்ள அப்படி என்ன தாக்கம்? ஆமேன். இந்த சூழ்நிலையில் நான் சொன்னேன், அந்த சூழ்நிலையை பற்றி அவன் சொல்லும் போது அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். அவனுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னும் போது, அவன் முதல்ல பயம், சவுலுக்கு எதிராக பயம், அதுக்கப்புறம் அடைக்கலம் தேடி ஓடியாச்சு, இப்போ கொன்று விடுவாயின்னு பயந்து நடித்தாச்சு, இப்போ துரத்தியும் விட்டாச்சு. இந்த சூழலில் அவன் சொல்கிறான், ஒரு நன்மையும். இப்போ இந்த சங்கீதத்தை வாசி பார்த்திங்கன்னா, இவன் யார், இவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு இவன் சொல்கிறானே, இவனை சேர்ந்தவர்களுக்கும் சொல்கிறான். தாவீது வந்து தனக்கு மட்டும் சொல்லிக்கிட்டால் பரவாயில்ல, தனக்கு மட்டும் ஒரு புலம்பல் பாடிக்கிட்டு தான் என் மனமே, நம்ம இன்றைக்கி பாடினோம், யார் என்ன சொன்னால் என்ன சொல்லுங்கள், எவர் எதிர்த்தாலும் இல்லை, உன்னை அழைத்தவர் உன்னோடு நிச்சயம் வெட்டி உண்டு, சோர்ந்து போகாதே என் மனமே நினைச்சிச்சோம், நமக்கு நாமே ஆறுதல் படுத்திக்கிறோம். ஆனால் தாவீது தனக்கு தானே ஆறுதல் படுத்தலை, அவன் சொல்கிறான், என்னோடு கூட சேர்ந்து கத்தரை என்ன செய்யுங்கள், ஏ என்னடா எனக்கு, நமக்கு பிரச்சனைனா நம்ம ஆனால் நம்ம துதிக்கவே மாட்டோம். இவன் துதிக்கலை, அடுத்தவங்களையும் சேர்ந்து துதிக்க சொல்கிறான். தாவீது என்ன பண்ணான் தெரியுமா, இவன் துதிக்க ஆரம்பிச்சுட்டு கூட வந்து முழிச்சு பார்க்குறாங்க, என்னடா இவன் பாட்டு பாடுறான் திடீர்னு, இப்போ தான் பைத்தியக்காரனா என்ன செஞ்சான், அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் திடீர்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், இவன் பாட்டு பாடுற நிறுத்த மாட்டான் போல் இருக்கு, சோத்துக்கே வழி இல்லை நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், டேய் வாங்கடா என்னோட கூட சேர்ந்து யாரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமேன். தாவீதுக்கு ஒரு ரகசியம் தெரியும், நன்மை குறையக்கூடாதுன்னா யாருக்கு கர்த்தர் அந்த நன்மையை செய்கிறாருன்ற ரகசியம் யாருக்கு தெரியும், தாவீதுக்கு சொல்லு. இந்த சங்கீதத்தில் அந்த முதல் 10 வசனம் ஒரு செட்டு, 11 வசனத்திலேருந்து ஒரு செட்டு, அந்த முதல் 10 வசனத்தில் அவன் சில குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறான், தன்னுடையதாகவும் தன்னை சார்ந்தவர்களுடையதாகவும் சில குணாதிசயங்களை அவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட நபருக்கு என்ன குறைபடாது, ஒரு நன்மை கூட என்ன செய்யாது, குறைவுபடாது. யாருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல் வசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் என் வாயில். இந்த ரெண்டு வேர்டை நான் உங்களுக்கு, நான் துதிக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்தோத்தரிக்கிறவனுக்கு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்ல மாட்டேன், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பவனுக்கும் எப்போதும். ஹலோ, நம்மெல்லாம் எப்பயாவது ஸ்தோத்தரிப்போம்,
எதுக்காவது என்ன செய்வோம், துதிப்போம். ஆனால் நமக்கு என்ன வரணும், ஆனால் ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. ஏதாவது குறைவுபட்டுச்சுன்னா பாஸ்டர் நீங்கள் எனக்கு இதை ஜெபம் பண்ணலன்னு சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியும். என்ன முடியும் சொல்லுங்கள், முடியுமா முடியாதா? துதிக்கிறதுக்கு உங்களுக்கு உதடுகள் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உதடுகள் துதிக்கிறத விட ஆத்மாவும் உள்ளமும் துதிப்பது அதிகமாக என்ன செய்ய முடியும், துதிக்க முடியும். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் த டெப்த் ஆஃப் யுவர் ஹார்ட், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் சோல், உன்னுடைய ஆத்மாவின் அடிப்பகுதியிலிருந்து. சில பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அடி வயிற்றுலேருந்து அல்லேலியா சொல்லணும் அப்படின்னு. அது ஏன் அடி வயத்துலேருந்து அல்லையிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் யுவர் ஃபீலிங்ஸ், உணர்வுகளோடு சேர்ந்து. சொல்லுங்கள், எதோடு சேர்ந்து? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனிதன் என்றைக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறானோ, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். என்ன தகுமா? சில நேரம் அந்த ஸ்தோத்திரத்தை பற்றி ஈஸியாக சொல்கிறது தானே பாஸ்டர் அப்படின்னா, இது ஈஸியாக சொல்கிறது இல்லை, இதை காலத்திலும் சொல்லுவது. ஆமென். எதிர்மறையான சூழல்ல, வெட்கம், அவமானம், நிந்தை, எதிர்கால நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவன். ஆமென். அவனுக்குத்தான் என்ன குறைவுபடாது, ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. அல்லேலூயா. ரெண்டாவது அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, தாவீது ரொம்ப அழகா சொல்ற ரெண்டாம் வசனத்துல, என்ன செய்யும், மேன்மை பாராட்டும். ஒரிஜினலாக இந்த சூழ்நிலை, ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலையில் ஜேம்ஸன் விட்டு இருந்தால், உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்குங்க, ஒரிஜினலாக தாவீதோட பொசிஷனில் நம்ம மாட்டிக்கிட்டோம், இப்போ நம்ம தான் தாவீதோட சிச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆத்மா எப்படி இருந்திருக்கோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பாடியிருப்போம் தெரியுமா? என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. என்னது? செத்துட்டா நல்லா இருக்கும், ஆகீஸே கொண்டிருந்தான்னா பரவாயில்ல, சவுல் கையில் மாட்டி சாவறதுக்கு. இப்படித்தான் நம்ம பாடியிருப்போம். ஆனால் தாவீது அழகாக சொல்கிறான், கர்த்தருக்குள்ளே ஆத்துமா என்ன செய்யும் சொல்கிறான், ஐ வில் போஸ்ட் யூ ஓ லார்ட் சொல்கிறான். உண்மை, அதாவது இவனுக்கு வந்து இவனுடைய கொஞ்ச நஞ்ச மேன்மையும் இங்கே என்ன செய்து விட்டது, கரைந்து விட்டது. தாவீதோடு கடன்பட்டவர்கள், நொந்தவர்கள், நூடுல்ஸ் ஆனவர்கள் என்ன செய்தார்கள், சேர்ந்து கொண்டார்கள். ஓகே, அவங்கெல்லாம் கொஞ்சம் நஞ்ச மரியாதை வச்சுருந்துருப்பாங்க யார் மேலே, தாவீது மேலே. அந்த மரியாதையும் டோட்டலாக என்ன ஆகிப்போச்சு, இப்போ போயிருக்குமா எல்லாம் வச்சுருந்துருப்பாங்களா, ஐயோ ஒன்றை நம்பி வந்தேன், லூசு மாதிரி வேச போட்டுட்டேடா, கடைசியில் எங்களுக்கு சோறு போடுவேன்னு தெரியாதேடா அப்படின்ற கண்டிஷன் இங்கே. ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள்ளே ஆத்துமா என்ன செய்யும். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், என் குடும்பத்தை பற்றி நான் மேன்மை பாராட்ட போகிறதில்ல, என்கிட்ட இருக்கிற இந்த 600 பேரை பற்றி மேன்மை பாராட்ட போகிறதில்ல, அல்லது என் மேலே ஜனங்க பாடினாங்களே அந்த பாட்டை குறித்து நான் என்ன செய்ய போகிறதில்ல, மேன்மை பாராட்ட போகிறதில்ல, கர்த்தருக்குள் என் ஆத்துமா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு மனிதன் கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், பவுல் வந்து அடிக்கடி ஒரு சொல்லார், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நீதியும் நியாயமும் செய்கிற கர்த்தரை அறிந்திருக்கிறதுனால என்ன செய்ய கடவன், மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. அவர் போஸ்டிங் அப்படின்னா நம்ம போஸ்டிங்கை குறிச்சிருக்கக்கூடாது, நம்ம போஸ்டிங்கை கொடுத்த கர்த்தரை குறித்ததாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, நம்ம தோத்திரம் என்னன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் என்னத்தை பற்றி பேசுறது இல்லை, நம்முடைய குடும்பத்தை பற்றி இல்லை, நம்ம குடும்ப பெருமையை பற்றி இல்லை, அல்லது நம்முடைய படிப்பை பற்றி இல்லை, நம்முடைய செல்வாக்கை பற்றி இல்லை, அதெல்லாம் யார் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. அல்லேலூயா. நம்ம பெருமை பாராட்டணுன்னா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். என்னையும் நினச்சிங்களேப்பா. அல்லேலூயா. என்னையும் தெரிந்து கொண்டீங்களேப்பா, என்னையும் அழைச்சிங்களேப்பா, என்னையும் ரட்சித்தீங்களே ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறது அதே தான், நம்மளெல்லாம் ரட்சித்திருக்கிறாரு அப்படின்னா மற்றவங்களெல்லாம் என்ன செய்ய மாட்டாரா சொல்லுங்கள், ரட்சிக்க மாட்டாரா? ஆக்கியூஸ் நம்பர் ஒன்றுன்னு தெரிஞ்ச ஊழியக்காரன் ஆக்கி அழகு பார்க்க அவரால் முடியும் அப்படின்னா நல்ல பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆமேன் சொல்லுங்கள். இந்த குட்டி குட்டி பசங்க பண்ணுற சேட்டைக்கெல்லாம் சில நேரம் நம்ம டென்ஷன் ஆகி ரொம்ப அப்செட் ஆகி
கோபம் தான் வரும் ஆரம்பத்தில், ஆனால் கொஞ்சம் அப்படியே அமைதியாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சரியாயிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் ரெண்டு பயலுக இருக்காங்க, பார்க்குறதுக்கு தான் பூனை மாதிரி இருப்பாங்க, வெளியெல்லாம் அப்படியே ஐயோ இது மாதிரி நல்ல பிள்ளையாக தான் வருமா அப்படின்னு இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும். அங்கே வந்து பாகிஸ்தான் இந்தியா வாரே நடக்கும், நடுவில் யார் மாட்டிக்கிட்டு முழிப்பா? நான் இல்லை, இப்போ தான் மாட்டிக்கிட்டு முழிப்பா. பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தான், அவள் வந்து ஆப்கானிஸ்தான், ஆமாம் மூணாவது ஆள், எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு பெரிய உலக மகா யுத்தமே என்ன செஞ்சிட்ருக்கோம், நடந்துகிட்ருக்கோம். ஆனாலும் அப்படியே டென்ஷனாக நான் போய் அமைதி, இப்போ என்னன்ற சீனுக்கு வேணால் கத்துவேன், ஆனால் மனசுக்குள்ளே நல்லா தெரியும் இதுங்க சரியாயிடும், ஏன்னா ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்கள் என்ன, சில நேரம் சாதாரணமாக மாற்றிடுவார், சில நேரம் வலை போட்டு பிடிக்கும் போது பிடிச்சா, இல்லாட்டி நீ எதை போட்டு பிடிப்பார், அப்படி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஆக மொத்தம் கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க, ஏன்னா ஒருத்தனை ரட்சிக்கிறதும் ரட்சிக்காதும் யார் கையில் இருக்குது? நான் அந்த பாட்டு நம்ம பாடினோமே அந்த அருமருந்து, அதில் நீர் கொடுத்த வெளிச்சத்தால் உம்மை கண்டோம், நீரெண்ணில் நீரெண்ணை ஏற்றுக்கொண்டதால் பிழைத்து கொண்டோம். ஆமென். நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளலை, அவர் நம்மை. சில பேருக்கு நம்ம நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து, எப்பா இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நான் இயேசுவை என்ன செய்யவில்லை. ஆமாம், நம்ம என்னவோ அவர் என்னவோ பாவி மாதிரி, நம்ம அவரை ஏற்றுக்கிட்ட மாதிரி, நம்ம தாங்க பாவி, நம்மளை தான் அவர் என்ன செஞ்சார், ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்மளை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்பான்னு கூப்பிட்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது, அந்த அங்கீகாரம் அவரால் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த உரிமை அவரால் நமக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது, அவர் நேசத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்ட. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பிரச்சனையான சூழ்நிலையில் வரும்போது உங்கள் சோல் வந்து என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது, உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஆளை பிடிச்சி சொல்லுங்கள், ஆத்துமா. தாவீது அடிக்கடி சொல்லலாம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மா அப்பப்போ அழுவும், என்ன அழுவும், கண்கள் வாயெல்லாம் என்ன செய்யும். ஓ, நான் ஏதோ ஒரு டயலாக் எழுதி போட்டிருப்பாங்களே இந்த ஆட்டோவிலலாம், உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் என்ன செய்யட்டுமா, அது கரெக்டாக தானே டயலாக் சொல்கிறேன்னா, ஆமாம் இப்படி தான் எழுதி போட்டிருப்பாங்க. அது என்னென்னா உள்ளங்கள் என்ன செய்யணுமா, அழுவணுமா, ஆனால் என்ன பண்ணணுமா, தாவீது சொல்கிறேன் இந்த வேலையெல்லாம் வேணாம், என் உள்ளமே என்ன செய்யட்டும், சிரிக்கட்டும், கர்த்தருக்குள் எப்படி இரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, மிரட்டுற மாதிரி இருக்குல்ல, ஏண்டா கலங்குற. சில பேர் அதையும் கலக்கத்தோடு, என் ஆத்மாவே நீ ஏன், அவன் சொல்கிறான் என் ஆத்மாவே நீ ஏன் ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்துரு. அல்லேலூயா. அவர்கிட்டருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். அப்போது ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்ளணும் கரெக்டாக. அவன் அடிக்கடி சொல்கிறான், என் ஆத்மாவை நோக்கி என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன் ஆண்டவரே, I lift my soul unto you, O Lord. நான் உம்மை நோக்கி என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஏன்னா அந்த அந்த ஆத்மா முழு இருதயத்தோடு நம்ம தேவனை தேடும்போது தான் கர்த்தர் என்ன செய்கிறார். அவன் சொல்கிறான், என் ஆத்மா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும். ஆமென். மூணாவது ஒரு காரியம் சொல்கிறார், மூணாவது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நம் ஒருமித்தவர் நாமத்தை. யாருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், மகிமைப்படுத்துகிறவனுக்கு. சொல்லுங்கள், யாரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லா காரியங்களும் கர்த்தரை முன்னிட்டு, கர்த்தர் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த வருஷம் நம்முடைய தீமை என்ன, மகிமை உண்டாவதாக. யாருக்கு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். யாரை, அவரை. அல்லேலூயா. இயேசுவை மகிமைப்படுத்த ஒரிஜினலாக இந்த வருஷம் வாக்குத்தத்தமே நமக்கு கிடையாது, இந்த வாக்குத்தத்தமே யாருக்கு தான், அவருக்கு. ஆமேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை. அப்போ நம்ம டார்கெட்டை வந்து நம்ம கனம் கிடையாது, நம்மளை அவர் கனம் பண்ணுறாரோ இல்லையோ, யாரை மகிமைப்படுத்தணும். தாவீதுக்கு இங்கே கனமே கிடைக்கலைங்க, அவமானம் தான் கிடைச்சிது. ஆனால் சொல்கிறான், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை என்ன செய்யுங்கள், உங்கள் அவமானமான சூழ்நிலையில் கூட கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அப்பா இப்படி ஒரு வெக்கம் அவமானம் எனக்கு நேர்ந்ததுக்காக உமக்கு என்னது, அவர் பாப்பாரு, அடா பாவி
இவன் ரொம்ப அசிங்கப்படுத்தினாலும் நம்மளை என்ன செஞ்சிட்டே இருக்கானே, மகிமப்படுத்திட்டே இருக்கானடா, இவனை எப்படியாவது மகிழ்ச்சியாக்கணும் நினைப்பார். ஆமென். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானோ அவனை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். தாவீதோட கடைசி வார்த்தை, கடைசியாக தாவீதை குறித்து பாடப்பட்ட வரி என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் பாட சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. எப்படி பாடினவனா? இஸ்ரவேலின் சங்கீதங்களை எப்படி பாடினானா? தாவீது வந்து அழுதுகிட்டே என்ன செஞ்சவன் இல்லை, சங்கீதம் பாடினவன் கிடையாது. அழுகையின் சங்கீதம் விண்ணப்பம்லாம் இருக்கும், ஜபம்லாம், ஆனால் அவன் சங்கீதம் என்னது தான், இன்பமாக பாடினவன். ஆமென். அவரை பாடும்போது எப்பயுமே சந்தோஷமாக துதிச்சவன், அவரை மகிமப்படுத்தினவன். ஹி மேக்னிஃபைட். மேக்னிஃபை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். மேக்னிஃபை அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில், தமிழில் வந்து என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின் இருக்கு. ஒரிஜினலாக அதை இங்கிலீஷில் வந்து மேக்னிஃபை, பெருசாக்கி பாரு. எப்படி கர்த்தரை எப்படி பாரு? ஒருவேளை சூழ்நிலை உனக்கு கர்த்தரை சின்னதாகவே காட்டலாம், என்னங்க இவ்வளோதான், பெருசாகி பாரு அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. சத்தம் வரலையே. அல்லேலூயா. மேக்னிஃபை யுவர் காட். நான் இன்றைக்கு ஒரு சாட்சி சொன்னேன், நம்ம மூணு நாள் இந்த உபவாசத்தில் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் எனக்கு அதே நேரத்தில் ஜெபித்த அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்தி ஆறு மூட்டை அரிசி அவர் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டார். அந்த ப்ரேயர் பண்ண த வெரி டைம் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஒருவேளை ஏன் ஆண்டவரே ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு தேவை கிட்டத்தட்ட 13-14 மூட்டைக்கு மேலே இல்லைடா, 14-15 மூட்டை ஆகும் எங்களுக்கு. ஆனால் வந்தது எத்தனை மூட்டை தான், 6 மூட்டை தானே அப்படின்னு என்ன செய்யலாம், கொஞ்சம் தானே வந்துச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் இல்லைங்க, அந்த 6 மூட்டை தான் கரெக்டாக என் ரூமில் என்ன செய்யலாம் வைக்கலாம். 60 மூட்டை வந்துச்சு என்ன செய்ய முடியாது. நான் கர்த்தருக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். 6 மூட்டைக்கு நன்றி சொல்லு, 60 மூட்டை பின்னாடி வரும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நமக்கு என்னென்னா எல்லாம் ஒரே நாளில் மண்டை மேலே வந்து என்ன செஞ்சிடணும், ஆயுஸ் ஃபுல்லாக செலவு பண்ண வேண்டியதை ஒரே நாளில் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னா, நீ ஒரே நாளில் BMW காரை வாங்கி எல்லாத்தையும் அழிச்சு போடுவேன். ஒரு மாதம் கழித்து பிச்சைக்காரனாக உட்காந்துடும், அரிசி இல்லாமல் வீடுலாம் வந்துடும். என்ன வந்துடும், 10 கோடி ரூபாய்க்கு பில்டிங் வந்துடும், வீடு வந்துடும், கார் வந்துடும், எல்லாம் வந்துடும் பூவாவுக்கு. ஆண்டவர் அதனால தான் கரெக்டாக என்ன செய்கிறாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு அன்னைக்கு தாவீதுக்கு தேவை ஆகிஸ்ட்லேருந்து தப்பிக்கணும், அவ்வளோத்தான். ஆமேன். அவனை காப்பாற்றிட்டாரா? அன்னைக்கு காப்பாற்றினாரா இல்லையா? அதுக்கு மகிமை. இன்றைக்கு நடந்த அற்புதத்துக்கு மகிமைப்படுத்துங்க. அன்னன்னைக்கு நடக்கிற அற்புதங்களுக்கு கர்த்தரை என்ன செய்யுங்க, பெருசாக புகழுங்க. எப்படி புகழுங்க? பெருசாக புகழுங்க. அவரை சில பேர் அதை எப்படி பொய் சொல்கிறதா, நீ உன்னை பற்றி பெருசாக பேசிக்கிட்டா தான் அது என்னது பொய். நீங்கள் ஆண்டவரை பற்றி எவ்வளோ பெருசாக நீங்கள் புகழ்ந்தாலும் உங்களால் புகழ முடியாது, ஏனென்றால் அவர் அவைகள் எல்லாவற்றையும் விட பெரியவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களால் அவரை பெருசாக புகழவே, உங்கள் திறமையில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் வச்சு அவரை மகிமப்படுத்தி பாருங்கள். அதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது சே இவ்வளோ கம்மியாக தேவனை துதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய, அதனால் தான் அங்கேயும் போய் துதிக்க போகிறோம். ஆமேன். நம்ம தான் உலகத்தில் வாழும்போதே நாங்கள் நன்றாக துதித்து விட்டோம், ஏன்னா அங்கே போனவுடனே பார்க்கும்போது அப்படி ஆத்தி எவ்வளோ வச்சுருக்கிறார் இவர், இவரை பற்றி இன்னும் ஆராய்ஞ்சு. அதாவது ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, பரலோகத்தில் போய் நமக்கு ஒரு வேலை இருக்கான், என்னென்னா அவரை அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி முடியாதான், ஏன்னா அதை விட அவர் எப்படி இருப்பாரா சொல்லுங்கள், அதை விட பெரியவராக இருப்பார். உனக்கு பரலோகம் கூட அவரை பற்றி முழுசாக வெளிப்பாடு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அங்கே போய் நீ நித்திய காலமாக ஆராய்ந்தால் கூட அவருடைய அறிவையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோ பெருசு. அவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சில பேர் இந்த குட்டி லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி கடவுள்னால் எப்படி இருப்பார் அப்படிங்கம்மா, லே கடவுள்னா லேபில் டெஸ்ட் பண்ண முடியாதவர் தான் கடவுள். நீ டெஸ்ட் பண்ண முடிஞ்சால் அவர் யாரே கிடையாது, கடவுளே கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப அழகாக ஒருத்தர் அந்த ஆர்கியூமெண்ட்டில் சொல்லியிருப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா ஓ மேட்டர் ஸ்பேஸு இந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உலகம். இந்த உலகத்தை படைத்த தெய்வம் இந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, ஏன்னா இதை விட பெரியவர் தான் எதை படைக்க முடியும், இதை படைக்க முடியும். அப்படின்னா அவரை உங்களால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவரை புரிந்து கொள்வதற்காக என் ஆண்டவர் இயேசு நம்மை போல இந்த பூமிக்கு நம்மில் ஒருவராக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து தேவனை யார் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக. ஆமென். எபிரேயர் 1:1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூர்வ காலங்களில் பங்கு பங்கையாகவும்
வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன். அந்த வசனத்தை வா அந்த போடியா ரெண்டாவது வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு என்ன செய்தார்? திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் என்ன செய்தார்? உண்டாக்கினார். நமது ஆண்டவராக இயேசு அவ்வளோ பெரிய தேவன். அம்மேன், அல்லேலூயா. அவர் நமக்காக இறங்கி வந்தார். மேக்னிஃபை காட், கர்த்தரை மகிமப்படுத்துகிறவன். நான் முதல்ல சொன்னேன், ஸ்தோத்தரித்து துதிக்கிறவன். அது எப்போ? எக்காலத்திலும். ரெண்டாவது சொன்னேன், கர்த்தருக்குள்ளே எப்பயுமே இந்த ஆத்மா எப்படி இருக்கணும்? மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கணும். மேன்மை பாராட்டுகிற எல்லாத்துக்காகவும் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறது. அடுத்தது கர்த்தரை என்ன செய்யுது? பெருசாக பேசுறது. எப்படி பேசுறது? மேக்னிஃபைங் காட். அல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறான், வாசிங்க அந்த வசனத்தை, மூணாம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்து, அதாவது உங்கள் நம்முடைய லைஃபோட டார்கெட்டே என்னது தான்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? இயேசு. சொல்லுங்கள், அவருடைய நாமம் என்ன? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் யாவே, YHWH அப்படின்ற வார்த்தை இருக்கிறவராகவே. புதிய ஏற்பாட்டில் வரும்போது, ஆபிரகாமுக்கு முன்பு இருந்தவர் நானே அப்படின்வார். என்னது? ஆபிரகாமுக்கு முன்பு இருந்தவர். அந்த நானே வந்து ஐ ஆம், அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஐ ஆம். அப்படின்னா என்ன சொல்கிறாருனா, இயேசு நான் தாண்டா அந்த ஐ ஆம். அந்த ஐ ஆம் தான் இப்போ ஐ ஆம், எப்பவும் ஐ ஆம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்னா மாறாத ஐ ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவே. அல்லேலூயா. சொல்லுங்கள், சில விஷயம் நமக்கு என்ன செய்யாதுன்னா புரியவே புரியாது தமிழில். ஆனால் வசனங்களை கோத்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அவரை மகிமப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லார், அவருடைய நாமம், அவருடைய நாமம் இயேசு என்கிற நாமம், அந்த நாமத்தை மகிமைப்படுத்த. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், நான்காம் வசனத்தை வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். நான் சொல்றேன் பாருங்க, துதிக்கிறவன் தான், மேக்னிஃபை பண்றவன் தான், எல்லாம் ஓகே. ஆனா சில நேரம் பயம் வரும்போது அவரை என்ன செய்யணுமா? அது எப்படி தேடுறதுனா எப்படி தேடுறதுனா எப்படி நம்ம கர்த்தரை தேடுறதுக்குன்னு சில இடங்களை வச்சுருக்குறோம். ஒரு வேளை அது உங்கள் ஜப அறையாக இருக்கலாம், உங்கள் ப்ரேயர் பிளேஸாக இருக்கலாம். ஜபத்துக்குன்னு இடம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்த அதுக்காக கரெக்டாக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். உங்களுக்கு ஜப அறை உங்களுக்கு ரூமில் தனியாக இல்லைனாலும் ஒரு மூலையாவது கிடைக்கும், ஒரு கட்டில் முகடாவது என்ன செய்யும் நமக்கு? இல்லைங்க, எங்கள் வீட்டில் கட்டில் இல்லைனா ஒரு பாயாவது என்ன செய்யும்? கிடைக்கும். அந்த பாயில் ஒரு ஓரமாவது உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அந்த இடத்துல தேடுங்க, அவர் இருப்பார். ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல பழகிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வருவார் திரும்ப. எப்படி? காமெடி பண்ணாதீங்க பாஸ்டர். இயேசு போனார், ஒலிவமலையிலேருந்து மேலே போனார், திரும்ப வரும்போது எங்கே வருவேனார்? ஒலிவமலையில் இருந்து ஏறி போனேன், வரும்போது இமயமலைக்கு வருவேன் சொன்னாரா? இல்லையே. எங்கே வருவேனார்? திரும்ப அதே மலைக்கு. என்ன மலைக்கு? அதே மலைக்கு வருவேனார். ஏன்? அவருக்கு சில பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த பிளேஸ்னால இல்லை, அந்த பிளேஸில் சந்தித்த நபர்களால். ஆமேன். மோரியா அப்படின்ற ஒரு மலையை காமிச்சு அங்கே ஆபிரகாம் போய் ஈசாக்க பலியிட சொன்னார். அதே மலையில் தான் யார் பலியிடப்பட்டது? இயேசு. எருசலேம் பின்னாடி இருக்கிற எங்கே தான் வந்துருந்துச்சு? அந்த சாலேம் ஊர் அப்படின்னா அது எங்கே தான்? அந்த மோரியா மலை பக்கத்தில் அங்கே தான் அது. அங்கே தான் யார் வந்தால் திரும்ப? இயேசு. என்ன செய்யப்பட்டார்? பலியாக்கப்பட்டார். நமக்கு நம்ம இப்போ நம்ம வந்து நம்ம கொல்கதா அந்த இதெல்லாம் பேர் சொன்னதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா. அந்த மோரியா மலையில் ஒரு முகடு தான் என்னது? கொல்கதா, அந்த மேடு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சில பிளேஸு. தேடுங்க. எப்படி தேடுங்கன்னா, அங்கே உட்காந்து முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுது, பிரச்சனை பண்ணுது, ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது ஆண்டவரே. எப்படி இருக்குது? அவன் சொல்கிறான் பாருங்கள், என் பயத்துங்கள் எல்லாவற்றுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. அந்த பத்தாம் வசனத்தில் கூட யாருக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடான்றார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும்,
தேடுகிறவர்களுக்கோ என்ன செய்யாது? ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. அல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படின்னா தேடாதவர்களுக்கு ஒன்று கூட நன்மையாக இருக்காது. எப்படி இருக்காது? வரும், எல்லாம் வரும், ஆனால் நன்மையாக வராது. நான் சொல்கிறேன், நன்மை என்பது நிறைவு என்று அர்த்தம் அல்ல. நன்மையில் என்ன உண்டு? நிறைவு உண்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆல் குட்னஸ் ஆர் நாட் ஃப்ரம் காட். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையும் கர்த்தரிடத்துலேருந்து என்ன செஞ்சு வருஜின்னு சொல்லக்கூடாது. வசன பைபிள் சொல்லுது, அவருடைய ஐஸ்வர்யமே என்ன செய்யுமா? ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட என்ன கூட்ட மாட்டார்? அப்போது ஒரு ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டுச்சுன்னா அந்த நன்மை எங்கேருந்து வந்ததில்லை? வந்தது அல்ல. அல்லேலூயா. கர்த்தரிடத்துலேருந்து வந்த நன்மை உங்களுக்கு என்ன செய்யாது? வேதனையை கூட்டாது, குறைவாக தெரியாது, நிறைவாக தெரியும். அல்லேலூயா. சொல்லுங்கள், நானோ கார் வச்சுருக்கும் போது எங்களுக்கு நிறைவாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அது சின்ன வண்டி தானே? சொல்லுங்கள், சின்ன வண்டி தானே? அன்னைக்கு அது எப்படி இருந்துச்சு? யூ ஆர் ஸோ சாட்டிஸ்ஃபைட். கிட்டத்தட்ட ஒரு 85,000 கிலோமீட்டர் அதில் என்ன செஞ்சோம்? டர் தான். நம்மளை பார்த்ததெல்லாம் இனோவாவில் வந்து நின்னால் நாங்கள் நேனோவில் போய் என்ன செய்வோம்? சர் நின்று அதே இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வருவோம். சொல்லுங்கள், சைஸில் இல்லைங்க நன்மை. இங்கே இருக்குது. கத்திரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. சைக்கிளில் நாலு பேர் போன போதே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருந்தோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற நன்மை சின்னதாக இருந்தாலும் நிறைவாக இருக்கும். எப்படி இருக்கும்? சில நேரம் பார்த்தீங்கன்னா பிசாசு கொடுக்குறது பெருசாக இருக்கும், ஆனால் என்னவாக இருக்காது? பத்தவே பத்தாது. அப்படி தான் இருக்கும், திரும்ப திரும்ப தேர்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற நன்மை குட்டினாலும் அதில் என்ன இருக்கும்? நிறைவு இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் நிறைஞ்சு வச்சுருப்பார் உங்கள் மனசை. எப்படி வச்சுருப்பார் சொல்லுங்கள்? நிறைவாக வச்சுருப்பார், மனசு ஃபுல்லாக திருப்தியாக வச்சுருப்பார். உனக்கு கொடுத்த இந்த நான் சில நேரம் சில பேர் நினைப்பாங்க, அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம விசுவாசிங்க சாதாரண கிராமத்தில் கூரையில் இருக்கிறவங்க கூட எப்படி தான் இருக்கிறாங்க? நம்மளை விட சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல கோடீஸ்வரனை விட சாதாரண ஏழைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவன் நிறைவாக இருக்கிறான். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறாரா? என்ன பண்ணுறாரா? திருப்தியாக்குகிறார். தேடுகிற போது, அவரை தேடுகிற போது ஒரு நிறைவு உண்டாகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பூரணத்துக்கும் ஒரு எல்லையை கண்டேன்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? உலகத்திலேயே பெரிய அறிவாளி யார்? அவன் சொல்கிறான், உலகத்தில் எல்லா சம்பூரணத்துக்கும் என்ன உண்டு? ஒரு நிறைவு உண்டு. ஆனால் ஐயோ ஆண்டவரே, உங்கள் வசனம் என்னது? மகாவிஸ்தாரம். இதில் நிறைவு இருக்கிறது. வார்த்தையில் என்ன இருக்கிறது? நிறைவு இருக்கிறது. வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவு இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் முழுசாயின. சால்வேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்னது? நிறைவு. சோட்ஸோ அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? முழுமையாக்கப்படுதல். அல்லேலூயா. அப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவன் என்ன ஆக்கப்படுகிறான்? முழுமையாக்கப்படுகிறான். அவனுடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்து மறைந்து விடுகிறது. அல்லேலூயா. அங்கங்கே பாதி பாதியாக இருந்தவன் என்ன செய்கிறான்? முழுசாகிறான். தேவ சமூகம், ஆண்டவர் சொல்லார், என் ஜப வீட்டில் நான் அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். என் ஆலயத்தின் சம்பூரணத்தினால் அவர்களை என்ன ஆக்குவேன்? திருப்தி ஆக்குவேன். அப்படின்னா சம்பூரணம் அடைகிற இடம் எது தான்? தேவ சமூகம். ஆமாம். அதனால சொல்ல, கர்த்தரை தேடுவர்களுக்கோ. அப்புறம் அந்த வசனத்துல வாசிங்க, ஐந்தாம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இவன் ஆகிசை நோக்கி பார்த்துட்டு வந்தவன் யாரு? அதனால இப்ப சொல்றான், கர்த்தரை பார்த்த போது இந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன்டா, இந்த பயலை பார்க்க போய் என்ன பட்டு வர்றேன். அவர்கள் இப்போ நான் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தேன்னு இவன் சொல்லல. இவன் யாரை சொல்கிறான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் பல பேர் யாரை நோக்கி பார்த்தாங்க? அவன் தன்னை திட்டிக்கிறான், டே தாவிதே ஒழுங்காக நீ யாரை பார்த்துருந்துருக்கணும்? கர்த்தரை பார்த்துருந்துருக்கணும். அதுக்கு பதிலாக ஆகிசா பார்க்க போனில்ல, அதனால தான் அவமானப்படுத்தி இருப்பான். இனி யாரை பார்க்காத? மனுஷனை பார்க்காத, கர்த்தரை நோக்கிப்பார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்,
அவர்கள் முகங்கள் என்ன அடையவில்லை, வெட்கம் அடையவில்லை. நான் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறேன். ஒரு பரிசுத்தவான் இப்படியே சொல்றாரு, அவருக்கு முன்பாக மண்டியிடுகிறவன் இந்த உலகத்துல யாருக்கு முன்பாகவும் மண்டியிட வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, வராது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் சொல்றான், இந்த ஏழை என்ன செய்தான், கூப்பிட்டான், அந்த வார்த்தை கூப்பிட்டான் அப்படின்றதுக்கு ஜெபித்தான், என்ன செய்தான், காலிங் அப்பான் காட். கூப்பிடுதல் என்பது கர்த்தரை நோக்கி என்ன செய்வது, ஜெபிப்பது. நீங்கள் கேட்பீங்க, பாஸ்டர் இதெல்லாம் நாங்கள் பண்ணாமலாக இருப்போம். நீங்கள் உண்மையாக நல்ல கணக்கு பண்ணி பாருங்கள், இந்த மாதத்தில் எத்தனை நாள் ஜெபிக்கலன்னு கணக்கு போட்டு பாருங்க. இந்த ஏழை என்ன செய்தான், கூப்பிட்டான், கூப்பிட்டான், ப்ரேயர் பண்ணான். சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், ப்ரேயர் பண்ணான், ஜோம் பண்ணான், அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான், தேவனுடைய உதவியை நாடினான். அந்த ஆண்டவர் சில உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ள அவரே காரியத்தை என்ன செய்வார். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை குறித்து யார்கிட்ட கேட்கணும், கர்த்தரிடத்தில் பேசணும். என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த விஷயத்தை ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், இதுக்காக நீங்கள் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். ஆண்டவரே அவர்கிட்ட கேளுங்க, கூப்பிடுங்க, உங்கள் பிரச்சனைகளை குறித்து அவர்கிட்ட பேசுங்க. அவர் சொல்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார், நீங்களாக்கி ரட்சித்தார். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, அவருக்கு பயந்தவர்களை சூழ, ஏழாவது சொல்கிறாரு, அவருக்கு பயந்தவர்களை சூழ. நாம் யாருக்கு பயந்து நடக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறோம் வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுறதில் அப்படின்னா தீமையை விட்டு விலகுதல் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற கெட்ட காரியம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, விட்டுருங்க. இது வரைக்கும் ஒரு வேளை நீங்கள் செஞ்சுருந்தா இன்றைக்கி என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவரே இந்த கெட்ட காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். கெட்ட காரியம் அப்படின்றதுக்கு வியாக்கியானம் நீங்கள் தான் கொடுக்கணும், ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியம் எதுன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கெலாம் நல்ல காரியங்கள்லாம் பாதி கெட்ட காரியங்களாக தெரியுது. சொல்லுங்கள், நல்லதுன்னு அறிமுகப்படுத்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது சொல்லுங்கள். வாட்ஸ்அப் எவ்வளோ நல்லது தெரியுமா, உடனே மெசேஜ் என்ன செய்யலாம், அனுப்பலாம், ஃப்ரீயாக மெசேஜ் அனுப்பலாம், ஃப்ரீயாக வீடியோ அனுப்பலாம், ஃப்ரீயாக ஆடியோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டவுன்லோட் பண்ணி எல்லாருமே என்ன வச்சுருக்கோம், அதை வச்சு தான் அந்த அக்காவும் டப் மேஷ் பண்ணி என்ன பண்ணிருச்சு, நல்லது கெட்டதாக மாறிச்சா. மனுஷன் படித்தது எல்லாமே, உருவாக்கினது எல்லாமே நன்மையும் இருக்கும், அதில் என்னவும் இருக்கும். ஏன்னா இவன் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுட்டான், அதனால் இவன் செஞ்ச நன்மைகளெல்லாம் என்ன வரும், ஆமாம், இவன் என்ன நன்மை நல்லது கண்டுபிடிச்சாலும் அதில் கூடவே சைடு எஃபெக்ட்ஸ், என்ன எஃபெக்ட்ஸு, அப்போ வாட்ஸ்அப்புக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்முடைய இந்திய தேசம் அருமையான ஒரு நாடு, எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டை நம்பி இருந்தாங்க, கடைசியில் சுப்ரீம் கோர்ட் இப்போ யாரை தேடப்போகுதுன்னு தெரில. கடைசியாக நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேன், என்ன தீர்ப்பு, பயம் போயிடுச்சு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போயிடுச்சு. கள்ளக்காதல் என்ன இல்லையா, குற்றம் அல்ல. கள்ளக்காதல்னால் நடந்த கொலை நடந்தால் தான் என்னவா, குற்றமா, இல்லைன்னா என்ன கிடையாது. ஆமாம், எங்கள் அண்ணன் சொன்னார், கள்ளக்காதல் ஒரு பசி, தப்பு இல்லை அப்படின்னா, திருடேன் பசிக்கு திருடுனா அப்போ என்ன கிடையாது, தப்பு இல்லை. என் குடும்பத்துக்கு சோறு போடணும், அதுக்காக தானே நாங்கள் நம்மளாம் உழைக்கிறோம், அப்போ நம்மளாம் திருடலான்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா திருட்டு குற்றம் அல்ல, கொலை செய்து திருடினால் குற்றம். அடுத்து இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன செய்வான், கேஸில் வந்து சொல்லுவான், இங்கே பாருங்கள், பசிங்க, பசி தாங்க முடியல, உடம்பு பசிக்கு கள்ளக்காதல் பண்ணால் தப்பு இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க, வயிற்று பசிக்கு நான் செயின் அறுத்தா தப்பு இல்லைங்க, நான் என்ன பேங்கே கொள்ளடிச்சேன்னு கேட்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இவர் சொல்லும் போது தான் புரிஞ்சுது, ஆமால அடப்பாவி சாதாரணமா ஒருத்தனுக்கு புரியறதே நீதிபதிக்கு என்ன செய்யல, கான்செப்ட், அதாவது டோட்டலா அது வந்து கான்செப்ட் ஓரியன்ட் எரர். அது வந்து பெரிய எரர், என்னன்னா எல்லா இடத்துலயுமே என்ன ஆகும், அந்த கான்செப்ட் நீங்க அப்படியே எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ உலகத்துல நடக்கிற எந்த தப்பும் என்ன கிடையாது, தப்பு கிடையாதுன்னு ஆயிடும். அப்படிதானே சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கிட்டேன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நீ எப்படி அதை கேட்குறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும்னு ஆண்டவர் சொன்னார். கடைசி காலத்தில் வாழ்கிறோம், கடைசி காலத்தில் கர்த்தருக்கு தேவையானது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம கர்த்தருக்கு பயப்படணும், திருச்சபை யாருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும்.
நமக்கு நல்ல சட்டத்திட்டங்கள்லாம் நல்ல லூஸ் ஆக்கி விட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா கர்த்தர் சொன்ன காரியம், சோதோமின் பாவம் வரும்னு சொன்னார். லாலெஸ்னஸ், சோதோமின் பாவத்தில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதி நெறியற்ற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? நீங்கள் அந்த சோதோமின் பாவத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ண பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் லாலெஸ்னஸ் அப்படின் இருக்கும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. என்ன சீர்கேடு? சட்டம் ஒழுங்கு. மண்டையில் ஹெல்மெட் போட்டால் செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவனால என்ன செய்ய முடியாது, ஹெல்மெட்டை போட்டுட்டு ஓட்டவே முடியாது. ஆனாலும் புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் மண்டையில் ஹெல்மெட் போட்டால் தான் என்ன ஓட்டணும் அப்படின்னு என்ன போட தெரிஞ்சுது, சட்டம் போட தெரிஞ்சுது. இந்த ஆக்சிடெண்ட்டில் செத்தவனை விட கள்ளக்காதலில் செத்தவன் தான் நிறைய பேர். கொலை, கொள்ளை, வன்மம், அதாவது தொடர்கதையாவது. ஒரு ஆக்சிடெண்ட் தான் அன்னையோட முடிஞ்சு போயிது. ஆனால் ஒரு இது இந்த நடக்கும், அவன் அங்கே போடும், இங்கே அங்கே போடும், மாற்றி மாற்றி நடக்கிற விஷயம் எதில் தான் நடக்குது, பாவம், இந்த பாவத்தில். ஆனால் லாலெஸ்னஸ், என்னது? நீதி தெரியல மனிதனுக்கு நியாயாதிபதி வருவார். ஆமென், அல்லேலூயா. மனுக்குலம் நீதியற்ற காலங்களில் ஓடலாம், ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். ஆமென். கர்த்தர் அதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லை, எட்டாம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்ய, ருசித்து பாருங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்லுங்க, ருசித்து பாருங்கள். இன்னைக்கு வந்து தங்கச்சி நிவேதா குடும்பத்தினுடைய ட்ரீட்டு. அவங்களுக்கு இன்னைக்கு அடுத்து பேன்ஸ் வாசிக்க போகிறோம். அவங்க ஐயா எல்லாம் வந்து வர்றதுக்காக வெயிட்டிங். பேன்ஸ் வாசிப்போம். கறி குழம்பு செஞ்சுருக்கு, நான் செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன, நல்லா வராது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. செம்ம இனிக்கும், செம்மையாக இனிக்கும் தெரியுமா? நான் இப்போ சொல்கிறேன், ஸ்வீட்டு செம்ம இனிப்பாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா, யோ பசி நேரத்தில் கெண்டியாக விட்டுட்டுருக்குற, ஏற்கனவே நாங்கள் எதில் இருக்கிறோம், பசியில் இருக்கிறோம். சக்கரை என்னவனா வாயில் என்ன செய்யாது, இயேசு நல்லவர் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால உங்கள் நாக்கில் என்ன செய்யாது, நீங்கள் தான் இயேசு நல்லவரான்னு என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும். நீ தான் என்னமோ சொல்கிறாங்களே, இயேசுக்கிட்ட போனால் அற்புதம் நடக்கும், இயேசு ஆண்டவர் நிம்மதி தருவார், சமாதம் சந்தோஷம் தருவார்லாம் சொல்லிட்டுருக்காங்க. வந்து பார்ப்போமேனு தொடர்ந்து என்ன செய்யணும், வந்து பார்க்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சர்ச்சில் இருக்கிறவங்க சொல்லுவேன், ஒன்றுமே உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லது இல்லையா, சர்ச்சுக்கு வந்து பாருன்னு மட்டும் சொல்லுங்கள். என்னது, வந்து பாரு. அது அவன் ருசித்து பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன தெரியும், கர்த்தர் நல்லவர்னு எந்த அளவுக்கு தெரியும். நீங்களாவது ருசி பார்க்குறீங்களா? டேஸ்ட் அண்ட் சீ. ஆமென். இந்த பசியோடு இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும். திருப்தியானவன் எதையும் மிதிப்பானா? ஒய்யோ, தேன் கூட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஆனால் திருப்தி ஆகிட்டா சிச்சி அப்படின்னு வானா. பசியோடு இருக்கிறவனுக்கு தான் என்ன தெரியும். ஆமாம், ருசிக்கணும்னா என்ன வரணும், சில நேரம் நம்மளை பசி அடைய வச்சு ருசிக்க வைக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துறதில்ல, நம்மகிட்ட வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம சிலதை வாங்கும்போது, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ எப்படி இருக்கும், அப்போ தான் ருசியே தெரியும். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கறது கொஞ்ச நாள், சில நேரம் நீங்கள் என்ன இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஆனாலும் சோர்ந்து போயிடாத, ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபட விடவே மாட்டார். அல்லேலூயா. அவரை ருசிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், அவர் ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, அதே வசனம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். சொல்லுங்க, யோபு சொன்னால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன், எனக்கு இன்னும் புரியல, செத்துட்டா எப்படி இவன் நம்பிக்கையாக இருப்பான்னு. எப்படி செத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போகுதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவன் சொல்கிறான், செத்த பிறகும் நான் யார் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தர் மேலே நம்பி. அவனுக்கு உயிர்த்தெழுதலை பற்றியே தெரியாதுங்க, ஆனால் உயிர்த்தெழுதலை பற்றி அவன் பேசுகிறாங்க. நான் என் மாம்ச கண்களால் அவரை என்ன செய்வேன், என் சரீரமெல்லாம் உருவழிந்து போனாலும் அதற்கு பின்பு என் மாம்ச கண்களால் அவரை காண்பேன்றான். என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறார். அதான் விசுவாசம். நம்பவே முடியாத சூழ்நிலையில் கர்த்தரை நம்பி பாருங்க. அவன் சொல்கிறான், ஒரு நன்மையும் குறைவப்படாதரா உனக்கு, கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவப்படாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வான், வைக்கப்படுவான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஒன்பதாம் வசனம் சொல்கிறான்,
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள், பயந்தவர்களுக்கு குறைய. அந்த வேர்ட் அண்டர்லைன் கர்த்தருடைய நம்மள அவன் சொன்னா கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீ இன்னும் பரிசுத்தமா இரு, அவருக்கு பயந்திரு, நீ பரிசுத்தவானா இருக்கிறேன்னு சொல்லி பயத்தை விட்டுறாத. பரிசுத்தமாகறவனை என்ன செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தர் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டார் அப்படின்றதுக்காக உன் நீதியை குறித்து மேன்மை பாராட்டாத, அது கொடுக்கப்பட்ட நீதி, இம்பார்ட்டட் ரைச்சுவஸ்னஸ். ஆமென், அலையலூயா. உன்னுடையதல்ல அது, அவருடைய நீதி, அவர் கொடுத்துருக்கிறார், அதில் நிலைத்துரு. அலையலூயா, அவர் கொடுத்த அந்த அந்தஸ்தில் நிலைத்துரு. ஆமேன், இந்த பரிசுத்தவான் என்கிற அந்த அந்தஸ்தில் நிலைத்துரு. ரொம்ப அழகாக சொல்கிற 15 வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் 10 வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீதியை பற்றி பேசிட்டு பாரு. 15 வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அலையலூயா. எல்லாரும் முழங்கால் படிட போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர். ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்கள், வேலை போனாலும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். என்ன யூதா சொல்கிற, வேலை போனாலும் ஒன்றும் என்ன செய்யாது, குறைவுபடாது, நல்லதுக்கே வேலை போகும். ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்கள், லேட்டானாலும், ஆமாம், லேட்டானாலும் நல்லதுக்கே லேட் ஆகுது. ஆமேன், சிறந்ததுக்காக லேட் ஆகுது. எப்படி ஆண்டவர் சில நேரம் ரொம்ப லேட் ஆக்கிட்டே இருக்காரு, ஏன் இவ்வளோ காலம் தாமதிக்கிறார்னா, சிறந்ததாக தர்றதுக்காக. ஆமென், பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக. பெஸ்ட் இஸ் யட் டு கம். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை, சிறந்த நாட்களை ஆண்டவர் இன்னும் வைத்திருக்கிறார். நம்ம ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. உன் சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம், நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கலாம். தாவீது சொல்கிறான், நடக்கட்டும்பா, கர்த்தரை தேடு, ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாய்ப்பே இல்லை சொல்றியா, சான்ஸே இல்லை சொல்றியா, கவலைப்படாத, அவர்கிட்டயே சொல்லாத. உன் பயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லு, சொல்லுங்க. நம்ம பயத்தை மற்றவங்க யார்கிட்ட சொன்னோன்னா, இப்படி பயத்தாங்குள்ளியா நீ அப்படின்றான். அவர்கிட்ட சொன்னோன்னு வச்சுங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். பயத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டுறார் ஃபஸ்ட்டு, அடுத்தது பயமே இல்லாத அளவுக்கு வாழ வைப்பார். ஆமேன், தாவீதை அப்படி தான் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. சகாய நீரே, ரட்சக நீரே, விடுவிக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும் சொல்லுவோமா, சகாய நீரே, சகாய நீரே, நம்புவேன் நானும் மயே, நம்பத்தக்கவர் நீர்தானே, ஞானமுள்ளவர் நீர்தானே, வாக்குகள் என்றும் மாறாதே. நம்புவேன் நானும் மயே, நம்பத்தக்கவர் நீர்தானே, நீர்தானே, வார்த்தைகள் என்றும் மாறாதே. நம்பிக்கை நீரே, நங்கூரம் நீரே, மெய்யான தெய்வம் நீரே. நம்பிக்கை நீரே, நங்கூரம் நீரே, மெய்யான தெய்வம் நீரே. சகாய நீரே, சகாய நீரே, ரட்சக நீரே, நீரே சுவே. ஓ சகாய நீரே, ரட்சகரே, சகாய நீரே, சகாய நீரே, விடுவிக்கும் தெய்வம் நீரே. ஆமென், நல்லவர் ஆண்டவரே. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் சொல்ல, நீ அக்காலத்திலும் ஸ்தோத்திரி, எப்போதும் துதி, அவரை மகிமைப்படுத்து, மேன்மைப்படுத்து, மேக்னிஃபை காட், அவரை நோக்கி கூப்பிடு.
அவரை நோக்கிப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவருக்கு பயந்திரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் அவர். உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட விட்டார். நீதிமான் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லைன்னு தாவீது சொல்றான். உன்னை கைவிட மாட்டார். உன்னை வழி நடத்துவார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடைசி வரை நிலை நிறுத்தவர் வல்லவர். வலுவாதபடி உங்களை காக்க அவர் வல்லவர். தேங்க்யூ டாடி. எங்க பிள்ளைகளுடைய பலத்தினால் இடைகட்டுங்கப்பா. இந்த புதிய மாதம் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவர் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. என் தேவன் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இங்க இருக்கிற சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லார் மேலும் தேவ ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தேவ கிருபை எங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.